Hey guys, welcome back to Economics Class, third chapter, Theory of Employment and Income. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்? ஓகே, ஸோ ஐ ஹவ் மேட் மை ஓன் பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னா என்ன? மணி விச் என்டர்ப்ரனர்ஸ் எக்ஸ்பெக்ட் டு கெட். ஆண்டர்ப்ரனியர் அப்படின்னா ஓனர், ஓனர் ஆஃப் எனி பிஸ்னஸ். ஆண்டர்ப்ரனர்னா ஓனர் ஆஃப் எனி பிஸ்னஸ். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு காசு வேணும். எப்போ அவனுக்கு காசு கிடைக்குன்னா விற்க சொல்லும். ஆண்டர்ப்ரனர் எக்ஸ்பெக்ட் டு கெட், வாட் மீன்ஸ் மணி. வாட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பெக்ட்? மணி இஸ் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் த மணி பை செல்லிங் த அவுட்புட். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறானாவே என்ன, அவனுக்கு காசு வேணும். உன்னோட டெக்ஸ்ட் புக் என்ன சொல்கிறான், அக்ரிகேட் டிமாண்ட்னா மணி விச் த ஆண்டர்ப்ரனர் எக்ஸ்பெக்ட் டு கெட் பை செல்லிங் த அவுட்புட். விற்றா தான் அவனுக்கு காசு வரும். எப்போ விற்குவான்? யாராவது ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ நீ ஓனராக இருந்தால் நீயே எல்லாம் சேர்ந்துருவியா? இல்லை இல்லை, லேபரர்ஸஸ் லேபரர் இருக்கணும். லேபரர்னா யார்? ஒர்க்கர்ஸ். ஓகேவா, நான் க்ளீனாக புரிய வைக்கிறேன். அக்ரிகேட் டிமாண்ட்னா மணி வீச் த ஆண்டர்ப்ரனியூர் எக்ஸ்பெக்ட், அவனுக்கு காசு வேணும். எப்போ அவனுக்கு காசு கிடைக்கணும்? பை செல்லிங் த அவுட்புட். ஓகேவா, பை செல்லிங் த அவுட்புட். ப்ரொடியூஸ்ட் பை ஊம்னா லேபரர்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் வாட் யுவர் சிம்பிள் டெஃபினேஷன். சிம்பிளாக என்னென்னா, ஒரு ஆண்டர்ப்ரனியூர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு காசு எக்ஸ்பெக்ட், அவன் எக்ஸ்பெக்டேஷன் அவனுக்கு ஆக்சுவலாக வருதில்லை, அவன் இவ்வளோ வரணும்னு எதிர்பார்க்குறான். எப்போ எதிர்பார்ப்பானா? விற்றா தான். எப்போ விற்பானா? இவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாதான். இதெல்லாமே செயின் லிங்க் தான். மணி வித் ஆண்டர்ப்ரனியர்ஸ் எக்ஸ்பெக்ட் கெட் பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை நம்பர் ஆஃப் லேபரர்ஸ். ஓகே, ஆர் இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்குறான், இந்த ஆண்டர்ப்ரனர் எக்ஸ்பெக்ட் டு கெட், அதுதான் எக்ஸ்பெக்டட் இன்கம். மணிக்கு பதிலாக மணி இஸ், எனக்கு மணி கிடச்சா அது இன்கம்னு சொல்லாமா? அப்போது இதுக்கு பதிலாக அவனா சொல்கிறான் எக்ஸ்பெக்டட் இன்கம் சொல்கிறான். ஓகேவா, எக்ஸ்பெக்டட் இன்கம். ஸோ வித் ஆண்டர்ப்ரனர் விச் இஸ் வேர் இஸ் எக்ஸ்பெக்டிங் அன் இன்கம் பை வாட் செல்லிங் த அவுட்புட். செல் பண்ணால் தான் அவனுக்கு கிடைக்கும். இங்கே லேபரர்ஸ்னால் என்ன? ஒருத்தன் வேலை செய்கிறான். வேலை செய்கிறதுக்கு என்ன எம்ப்ளாய்மெண்ட் சொல்லாமா? அப்போது ப்ரொடியூஸ் பை நம்பர் ஆஃப் லேபர்ஸ்னால் கேன் ஆல்சோ சே டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்தால் எனக்கு எவ்வளோ இன்கம், ஒரு 30 பேர் சேர்ந்தால் எனக்கு எவ்வளோ இன்கம் வரும், 40 பேர் வேலை சேர்ந்தால் எனக்கு எவ்வளோ இன்கம் வரும், அப்போ எத்தனை பேர் சேர்ந்தால் எவ்வளோ இன்கம் வரும். புரியுதா? இங்கே என்ன சொல்லிக்கிறான், ஆண்டர்ப்ரனர்ஸ் எக்ஸ்பெக்ட் டு கெட் பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ் பை நம்பர் ஆஃப் லேபரர்ஸ். அதே தான் இங்கே எக்ஸ்பெக்டட் இன்கம் பை செல்லிங் த அவுட்புட் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இது ரெண்டுமே சிம்பிள். தமிழில் புரி வைக்கணுன்னா, ஒரு ஒரு ஓனர் என்ன செய்கிறான், வேலை செய்கிறான். அவன் எதுக்காக வேலை செய்கிறான்னா ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்காக. எப்போ அவனுக்கு இன்கம் கிடைக்கும்னா வேலை செய்கிறவங்க எல்லாமே வேலை செஞ்சால் தான். புரியுதா? அதுதான் அக்ரிகேட் டிமாண்ட். இதில் 4 காம்பனன்ட்ஸ், இது 2 மார்க்ஸில் கேட்கும். 4 காம்பனன்ட்ஸ் என்ன சார்? கன்சம்ஷன் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் எக்ஸ்போர்ட்ஸ். சார் நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னா என்ன சார்? நெட்டுக்கும் கிராஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெட்டுனா என்ன? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். சே எக்ஸாம்பிள், எக்ஸ்போர்ட் 50,000, இம்போர்ட் 40,000. வாட் இஸ் யோர் நெட் எக்ஸ்போர்ட்ஸ்? அப்போ 10,000 இஸ் யோர் ஆன்சர். இது சார் இதெல்லாம் என்ன சார்னா நான் புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோ. 4 காம்பனன்ட்ஸ் என்ன? கன்சம்ஷன் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதுவும் 1 மார்க்கில் கேட்கும். வாட் இஸ் நெட் எக்ஸ்போர்ட்? அப்போ நீ என்ன சொல்லணும்? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். நெட் இம்போர்ட் கேட்டானா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். சிம்பிளாக என்ன சொல்லுவாரான், எக்ஸ்போர்ட்னா என்ன? எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருந்து இம்போர்ட் கம்மியாக இருக்குது. இங்கே இம்போர்ட் இருந்தால் என்ன வரும்? இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்து எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது. ஏய், புரியுதா? எஸ். ஓகே, நம்ம இப்போ காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். காம்பனன்ட்ஸ் என்ன பார்த்தோம்? கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, டிசையர்ட் ஆர் பிளான்ட் டிமாண்ட். சார் அப்படின்னா என்ன சார்? அமௌண்ட் தட் ஹவுஸ் ஹோல்ட்னு யார்? நம்ம ஃபேம்னு யார்? பிஸ்னஸ், கவர்மெண்ட் அண்ட் ஃபாரின் பர்ச்சேசர். ஃபாரினில் இருக்கிறவன் ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் அவுட்புட். சார் டொமஸ்டிக் அவுட்புட்னா இந்தியாவில் வாங்குகிறான், இந்தியாவில் வாங்குகிறான். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், இந்தியாவில் இருக்கிறவன் ஃபேம், ஒரு பிஸ்னஸ்ஸு, கவர்மெண்ட், ஃபாரின் பர்ச்சேசர், இவங்க எல்லாமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணது வாங்குற பேர் தான் டிசைர்ட் ஆர் பிளான்ட் டிமாண்ட். புரியுதா? புரியுதா? ஹவுஸ் ஹோல்ட்னா யார்? நம்ம ஃபேம்னா யார்? ஒரு பிஸ்னஸ். கவர்மெண்ட்னா யார்? கவர்மெண்ட், இட் இஸ் அ பர்சன் ஹூஸ் ரன்னிங் த கண்ட்ரி. ஃபாரின் பர்ச்சேசஸ், தீஸ் ஃபோர் பீப்புள்
ஹூ ஸ்பெண்டிங் மணி டு பர்ச்சேஸ் டொமஸ்டிக் அவுட்புட். அவுட்புட்னால் என்ன, நம்ம சப்ளை பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் ஏதோ சப்ளை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கேன். அவங்க ஹவுஸ் ஹோல்டு, இப்போ நானும் ஒரு பிஸ்னஸ் சப்ளை பண்ணுறாங்க, சே எக்ஸாம்பிள் ஒரு லைட் கம்பெனி, ஓகே ஏதோ ஒரு லைட் கம்பெனி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கேன். லைட்ஸ் எல்லாமே எனக்கும் வேணும், ஒரு பிஸ்னஸ்க்கும் அந்த லைட் வேணும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் அந்த லைட் வேணும், ஃபாரின் பர்ச்சேசர் அவங்களுக்கும் அந்த கண்ட்ரிக்கு வேணும்னா இங்கேருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ ஒரு லைட்டை வாங்க இத்தனை பேர் இருக்காங்க, எது இத்தனை பேர் எதை வாங்குறாங்க, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட் வாங்குறாங்க. அப்போது அமௌண்ட் தட் ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்ம் கவர்மெண்ட் அண்ட் ஃபாரின் பர்ச்சேசர் வேர் தே ஸ்பெண்ட் மணி ஆன் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஏ புரியுதா, திஸ் இஸ் வாட் டிசையர்ட் ஆர் பிளான்ட் டிமாண்ட். நான் திருப்பியும் புரிஞ்சுக்கணும், அக்ரிகேட் டிமாண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோன்னா, த என்டர்பிரனர் விச் இஸ் எக்ஸ்பெக்டிங் மணி பை செல்லிங் த அவுட்புட் பை நம்பர் ஆஃப் லேபரர்ஸ், அதுதான் ஃபஸ்ட் டெஃபினேஷன். அதுக்கப்புறமா அது அக்ரிகேட் டிமாண்ட் சொல்கிறான். ஆனால் இங்கே டிசைர் அண்ட் பிளான் டிமாண்ட்னா என்ன சொல்கிறான்னா, அதை இன்னும் ப்ரீஃபாக சொல்கிறாங்க. அவன் என்னென்னா, ஆமாம் இவங்களாம் டிமாண்ட் பண்ணால் தான் எனக்கு காசு கிடைக்கும்ல, புரியுதா, ஒரு என்டர்பிரனர் இவங்ககிட்டலாம் எதிர்பார்க்குறான், இவங்கெல்லாம் வாங்கினா தான் எனக்கு காசுன்னு எதிர்பார்க்குறான். ஏய் புரியுதா, ஸோ ஸ்பெண்டிங் ஆன் டொமஸ்டிக் அவுட்புட் இத்த அதர் வேர்ட்ஸ்ன்ட்டு ஆர்ன்னு பார்த்துக்கலாம். இது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, ஆர்ன்னு சொல்லிட்டு இத்த பாரு இப்படி சொல்கிறான். எப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுவான், கன்சம்ஷன் பண்ணுவான், ப்ரைவேட் கன்சம்ஷன். ஹவுஸ் ஹோல்டு என்ன, இப்போ நான் இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், போய்ட்டு எனக்கு என்ன வேணுமோ நான் கடையில் வாங்குவேன்னா ப்ரைவேட் கன்சம்ஷன். நான் போய் கடையில் என்ன வேணும், எனக்கு இது வேணும் அது வேணுன்றால அது என்னோடய ப்ரைவேட் கன்சம்ஷன், நான் டிமாண்ட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுவேன், போய் டிமாண்ட் பண்ணுவேன், அதுதான் இங்கே ப்ரைவேட் கன்சம்ஷன். ஏ புரியுதா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவன் என்ன போய் டிமாண்ட் பண்ணுவான், இது வந்து கூட்ஸ் டிமாண்ட் பண்ணுறது ஒண்டி இல்லை, எல்லா டிமாண்டுமே எனக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு காசு இல்லை, நான் போய் பேங்க்ல கேட்குறேன், அதுவுமே ஒரு டிமாண்ட் தான். என்கிட்ட கூட்ஸ், நான் ஒரு வீட்டில் ஒரு நார்மல் பர்சனாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஏதோ சாப்பிட வேணும், நான் போய் கடையில் போய் டிமாண்ட் பண்ணுவேன், அதுவும் ஒரு டிமாண்ட் தான். அது கூட்ஸ் டிமாண்ட், இது மணி டிமாண்ட். ஸோ ஒரு ஃபார்ம் என்ன பண்ணுவான், காசு வேணா பேங்க்கில் போய் டிமாண்ட் பண்ணுவான். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சார் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி சார் வரும், நான் போய் பேங்க்கில் லோன் கேட்குறேன் சார், லோன் கேட்டால் அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா, ஸோ நான் லோன் கேட்குறதே டிமாண்டா, அதுக்கு நான் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு அது எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஏ புரியுதா, ஸோ டிசைர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்ட் எல்லாமே லிங்க். இது ப்ரைவேட் கன்சம்ஷன் இஸ் லிங்க் டு ஹவுஸ் ஹோல்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லிங்க் டு ஃபார்ம், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கேன், ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த ஆஃபீஸ் சும்மா நடத்த முடியுமா, இல்லை ஃபைல் வேணும், பென் வேணும், அவங்களுக்கு போர்டு வேணும், அவங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் வேணும், சிஸ்டம் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், எல்லாத்துமே டிமாண்ட் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு டிமாண்ட். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நெட் எக்ஸ்போர்ட்ஸ், கண்ட்ரிலேருந்து நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு வேணும் இம்போர்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு கண்ட்ரிலேருந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கேன் ஐ சென்ட் டிசைர் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஏ புரியுதா, ஸோ ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுவான், ப்ரைவேட் கன்சியூம் பண்ணுவான். ஒரு ஃபார்ம் என்ன பண்ணுவோம், காசு வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் போய் கேட்கும். ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன சார், ஃபைலு, பென்னு, அவங்களுக்கு போட்ஸு, அவங்களோட சிஸ்டம், சர்வரு, ஸ்டோரேஜ் பண்ண கெப்பாசிட்டி, அவங்களுக்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் பீப்புள் உள்ளே வந்து வேலை செய்ய பஸ்ஸு, ஒரு மேனேஜர்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு காரு, எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேவா, கவர்மெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்போர்ட்ஸ், இன்னொரு கண்ட்ரி வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறாங்க, அப்போது அதுமே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், எனக்கு அது இன்கம். அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், அக்ரிகேட் பண்ணால் டிமாண்ட்னா என்டர்பிரனியூர், இட் இஸ் அ திங் வேர் என்டர்பிரனியூர் எக்ஸ்பெக்ட் த மணி பை செல்லிங் த அவுட்புட். ஏ புரியுதா, ஓகே. அப்போது இந்த டிசைர்னா எனக்கு நான் யூவில் கன்சியூம் பண்ணுவேன், யூவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், யூவில் கவர்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், எக்ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ வரேன்னு நினைக்கிறேன், டிசையர்டு நான் இன்னும் அது ஆகலை, டிசையர் இவ்வளோ வரோன்ட்டு. அப்போது டிசையர்டு ஸ்பெண்டிங் இஸ் ஆல்சோ கால் அக்ரிகேட் ஸ்பெண்டிங், அக்ரிகேட் ஸ்பெண்டிங் இஸ் கால் அக்ரிகேட் டிமாண்ட். ஏ புரியுதா, ஸோ இந்த கன்சம்ஷன் ஹவுஸ் ஹோல்டு ஃபர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஃபாரின் பர்ச்சேசர் டிசையர். ஸோ இந்த டிசையர்லாம் பேர் சிம்பிளாக இதுக்கு எல்லாமே என்ன சொல்கிறான், டிசையர் ஸ்பெண்டிங்ன்றான். அந்த டிசையர் ஸ்பெண்டிங் என்ன சொல்கிறான், அக்ரிகேட் ஸ்பெண்டிங்ன்றான். அந்த அக்ரிகேட் ஸ்பெண்டிங்கை என்ன மாற்றுறாங்க, அக்ரிகேட் டிமாண்டுன்னு மாற்றுறாங்க. ஏ புரியுதா, அக்ரிகேட் டிமாண்ட்னா நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக என்ன தெரியுமா, டிமாண்ட் பண்ணால் தான் எம்ப்ளாய்மெண்ட் வருமா. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் டிமாண்டே பண்ணலன்னா, நான் யாருன்னா சே எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுங்களேன், நான் ஒரு லேப்டாப் விற்கிறேன், லேப்டாப் வித்து நேர் நான் கேட்டுனே இருக்காங்க என்கிட்ட,
அப்போ என்ன பண்ணுவேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் எம்ப்ளாய்மெண்ட் தரும். சார் இதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் சாப்டருக்கும் என்ன சார் ரிலேஷன்னா, ஒருத்தர் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கான், அப்போ நான் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ஒருத்தன் நான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஒன்று வாங்கிட்டான், நாளைக்கு ஒரு 10 பேர் வந்து இந்த லேப்டாப் நல்லா இருக்காமே நீங்கள் ஒரு எங்களுக்கு வேணும் அப்படின்னா, அப்போ நான் ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ண 2 பேர் வச்சுட்ருக்கேன், எனக்கு 1000 லேப்டாப் வேணும் இப்போ அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு 100 பேர் வேணும், அப்போ அந்த 100 பேருக்கு நான் வேலை தரேன்னா, அப்போது டிமாண்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஏ புரியுதா? புரியுதா? டிமாண்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. அப்போ டிமாண்ட் பண்ணால் தான், நான் டிமாண்ட் பண்ண பண்ண தான் ஒருத்தன் ஒரு கஸ்டமர் டிமாண்ட் பண்ண பண்ண தான் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏ புரியுதா? ஸோ இந்த டிசைர்டு எல்லாமே சேர்ந்து டிசைர்ட் ஸ்பெண்டிங் இஸ் கால் அக்ரிகேட் ஸ்பெண்டிங், அக்ரிகேட் ஸ்பெண்டிங் இஸ் கால் அக்ரிகேட் டிமாண்ட். அதுக்கு தான் நான் காம்போனன்ஸ் படிக்க சொல்ல சொன்னேன், கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் கைஸ், திஸ் மே பி ஆஸ்ட் ஃபார் 1 மார்க் ஆர் 2 மார்க். 2 மார்க் என்னென்னா, இது ஒண்டி எழுதக்கூடாது, இது எழுதிட்டு நீ சொல்லும். அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். புரியுதா? இதுதான் அக்ரிகேட் டிமாண்டோட ஃபார்முலா. நவு லெட்ஸ் கோ டு டயக்ராம். ஓகே கைஸ், நவு லெட்ஸ் கோ டு அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷனோட டயக்ராம். அவன் என்ன சொல்கிறான், தெர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அப்போது எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக, எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறான். சார் எப்படி சார் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகினா என்ன பண்ணுவான், அவனுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகினா என்ன, ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேர் வேலை செஞ்சால் என்னங்க, எல்லாருக்கும் இன்கம் கிடைக்குமா? எல்லாருக்கும் இன்கம் பண்ணினா, இப்போ 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 2 பேர்னால தான் டிமாண்ட் பண்ண முடியும். ஒரு 10 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும், அந்த 10 பேரும் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன் அந்த 10 பேருக்கும் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா 10 பேருக்கும் சேலரி கிடைக்குமா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த டயக்ராமில் சிம்பிளாக சொல்கிறாங்க. அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன, உன்னோட ஒய் ஆக்சஸில் அக்ரிகேட் டிமாண்ட், எக்ஸ் ஆக்சஸில் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக 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 டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏ புரியுதா? வென் த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன்க்ரீஸிங், யுவர் டிமாண்ட் ஆல்சோ வில் பி இன்க்ரீஸிங். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கர்வுக்கு பிஹேவியர் என்ன சொல்கிறான்னா, இந்த அக்ரிகேட் டிமாண்ட் இனிஷியலாக இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும், அட் இன்க்ரீஸிங் ரேட். ஃபஸ்ட்டு இது இன்க்ரீஸ் ஆகுமா எப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான், பிஹேவியர் எப்படி சொல்கிறான்னா, இட் வில் இன்க்ரீஸ் இன் அன் இன்க்ரீஸிங் ரேட் பிகினிங்கில் எப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுமா, எப்படி இன்க்ரீஸிங் ரேட்டில் பிகன் ஆகும், எண்டிங் கொஞ்ச நாள் ஆகிட்டோன்னா இன்க்ரீஸ் ஆகும் பட் அட் அ டிக்ரீஸிங் ரேட். சார் புரியல சார், இந்த டிமாண்ட் கர்வ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு ஸ்பீடாக போகுமா, ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகும், நான் ஸ்லோவாக போகும். நான் காமிக்கிறேன், இட் வில் இன்க்ரீஸ் இன் இன்க்ரீஸிங் அண்ட் தென் இட் வில் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன் அ ஸ்லோ மேனர். நான் பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்தாவே தெரியும், பிகினிங்கில் இட் வில் இன்க்ரீஸ் அட் இன்க்ரீஸிங் ரேட் அண்ட் இட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் அட் த டிக்ரீஸிங் ரேட். ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், எப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இன்க்ரீஸிங் ரேட்டில், அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடும், அப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அதுதான் பிஹேவியர். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் டிமாண்டுக்கும் என்ன என்ன ஒரு ரிலேஷன்னா, எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக உன்னோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, சார் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் எப்படி சார் இன்க்ரீஸ் ஆனால், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுனா அவனுக்கு காசு நிறைய வருமா, வேலை செய்கிறவனுக்கு வேலை செய்கிறவனுக்கு காசு வந்தால் டிமாண்ட் அதிகமாகுமா? ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன்க்ரீஸிங், இன்கம் வில் இன்க்ரீஸ், இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ். அவன் என்ன பண்ணிக்கிற அந்த டயக்ராமை இன்கம் ஒண்டி தரல, இத டைரெக்டாக லிங்க் பண்ணிட்டான். ஆனால் நீ புரிஞ்சுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் எப்போது இன்க்ரீஸ் ஆகுனா டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆனால், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகுனா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு பிஹேவியர் என்ன, அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் வில் இன்க்ரீஸ் அட் இன்க்ரீஸிங் ரேட் அட் த பிகினிங் அண்ட் தென் இட் வில் இன்க்ரீஸ் அட் த டிக்ரீஸிங் ரேட். கைஸ் தட்ஸ் இட் அபவுட் யுவர் ADF. ஓகே. ஏ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்க்குறோம், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இப்போ அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். சார் இது எப்படி படிக்கணும்னா, அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கணும், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் வந்துட்டு ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்க்கணும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கணும், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் வந்துட்டு ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்க்கணும்.
ஓகேவா. அப்போ அக்ரிகேட் சப்ளைனா என்ன சார்? வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ இயர். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஒரு கண்ட்ரியில் ஒன் இயரில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அக்ரிகேட் சப்ளை. நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்தோன்னா ஜிடிபின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. ஜிடிபினா என்ன? வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஐ ரிப்பீட், ஜிடிபின்னா என்னன்னா வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கண்ட்ரி இன் ஒன் இயர் இஸ் கால் ஜிடிபி. அதே தான் இங்கே அக்ரிகேட் சப்ளை இருக்குது. வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அ இயர். ஸோ கேன் ஐ கால் திஸ் அக்ரிகேட் சப்ளை ஆஸ் ஜிடிபி? எஸ். அப்போ ஜிடிபினா என்ன? சம்திங் விச் வி கெட். கேன் ஐ கால் தட் அஸ் நேஷனல் இன்கம்? எஸ். ஸோ அக்ரிகேட் சப்ளைனா என்னென்னா வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அ இயர் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். இது ஒரு மீனிங். ஆர் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபர்ஸ் அண்ட் மெட்டீரியல். நான் இப்போ என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே, சப்ளை அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனை நம்ம எந்த சைட்லேருந்து பார்க்கணும்? ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்க்கணும். ப்ரொடியூசர்னால் யார்? யார் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரொடியூசர்ஸா. ஸோ ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போது நான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு யார் வேணும்? லேபர்ஸ் வேணும், ஒர்க்கர்ஸ் வேணும். அப்போ தான் லேபர்ஸ் இருந்தால் போதுமா? இல்லை, மெட்டீரியல்ஸும் வேணும். அப்போ எனக்கு லேபர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும். எதை ப்ரொடியூஸ் பண்ணேன்? கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்போ திஸ் இஸ் கால் அக்ரிகேட் சப்ளை. ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன், டோட்டல் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ இயர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நேஷனல் இன்கம்னு சொல்கிறாங்க. ஆர் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். எனக்கு ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக லேபர்ஸ் வேணும். லேபர்ஸ் இருந்தால் வந்து போதாது, மெட்டீரியல்ஸும் எனக்கு வேணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் நான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எப்போ இது திஸ் இஸ் கால் அக்ரிகேட் சப்ளை. சார் ப்ரொடியூஸ் சும்மாவே பண்ணலாமா? ஒரு லேபர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறானா சும்மா ஒர்க் பண்ணுவானா? அவனுக்கு காசு தரணும். ஒரு நான் மெட்டீரியல் வாங்கினா சும்மா யாருனா கொடுக்கணும், அவங்களுக்கு நான் காசு தரணும். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு காஸ்ட் வேணும். ஏ புரியுதா? ஸோ ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபரர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் நெசசரி அவுட்புட் விச் ஆல்சோ இன்வால்வ்ஸ் காஸ்ட். புரியுதா? இதுதான் அக்ரிகேட் சப்ளை. ஓகே, அங்கே ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறாங்க. சே எக்ஸாம்பிள், நான் ஒரு கூட்ஸை வந்துட்டு 40 ருபீஸ்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கேன். 40 ருபீஸ் அத்தை நான் விற்கிறது எவ்வளோக்குன்னா 70 ருபீஸ். சாரி, ஒரு கூட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 40 ருபீஸ், ஆனால் அதை விற்கிறது நான் எவ்வளோக்கு? 70. அப்போது நான் எவ்வளோ ஜாஸ்தியாக விற்கிறேன்? 30 ருபீஸ் ஜாஸ்தியாக விற்கிறேன்னா அப்போ அந்த 30 ருபீஸ் ப்ராஃபிட்டாக? ஒரு கூட்ஸை சே எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாமே, ஒரு பென்னு மேனுஃபேக்சர் பண்ண 40 ருபீஸ் ஆகுது, ஆனால் நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு 70 ருபீஸ் ஆகுது. அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 30 ருபீஸ். ஸோ ப்ராஃபிட் இங்கே ஜாஸ்தி. இது இந்த சைன் வந்துட்டு மோர் தென் When the revenue is more than the cost, you can employ more labors and other inputs. Sir, எப்படி சார்? எனக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக வருது, அதுக்கு ரிலேட்டட் காஸ்ட் வந்துட்டு கம்மி. எனக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது, காஸ்ட் ஜாஸ்தியாக வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கூட்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவேன்னா நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய லேபர்ஸ் வேணுமா? அப்போது லேபர்ஸை ஜாஸ்தி இங்கே நான் எம்ப்ளாய் பண்ணுவேன். ஒரே சின்ன கான்செப்ட், எனக்கு ரெவன்யூனா என்ன? நான் ஒன்று சேல் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு காசு வருது. வென் ஐ செல்லிங் சம்திங் ஃபார் விச் ஐ எம் கெட்டிங் மனி, தட் இஸ் கால்ட் ரெவன்யூ. மை காஸ்ட் இஸ் 40 அண்ட் ஐ எம் செல்லிங் த சேம் ப்ராடக்ட் ஃபார் 70. இஃப் திஸ் இஸ் த கேஸ், வாட் வில் பி மை ப்ராஃபிட்? மை ப்ராஃபிட் வில் பி 30. அப்போது மை ப்ராஃபிட் இஸ் 30, கேன் ஐ சே தட் ஐ எம் கெட்டிங் எ குட் ப்ராஃபிட்? எஸ். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் தட் To get more profit, I'll manufacture more. For manufacturing more, I want more laborers. So I will employ more. Purida? Okay. Next. Supply. இந்த இடத்துல ரெவன்யூ கம்மியாக இருந்த காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தா டூ யூ திங்க் ஐ வில் எம்ப்ளாய் மோர் லேபரர்ஸ்? நான் 40 ருபீஸ் காஸ்ட் வச்சுட்டு நான் விற்கிறதே 30, அப்போ எனக்கு லாஸ் தான். டூ யூ திங்க் ஐ வில் எம்ப்ளாய் பீப்புள்? நோ. ஓகே, லெட்ஸ் கோ டு சப்ளை ப்ரைஸ். சப்ளை ப்ரைஸ்னால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மனி விச் த ஆண்டர்பிரனியூர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிசீவ் ஃபார் த சேல் ஆஃப் அவுட்புட் பை நம்பர் ஆஃப் லேபரர்ஸ். அக்ரிகேட் டிமாண்டும் இப்படி தான் பார்த்தோம். வித் த என்டர்பிரனர் இஸ் எக்ஸ்பெக்டிங் டு ரிசீவ் மனி ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். இதே தான் பார்த்தோம். இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், நம்ம சப்ளையை வந்துட்டு சப்ளையர் சைட்லேருந்து பார்க்கணும், டிமாண்டை வந்துட்டு கன்சியூமர் சைட்லேருந்து பார்க்கணும். ஏ புரியுதா?
நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா அக்ரிகேட் சப்ளை காம்போனன்ட்ஸ். அக்ரிகேட் டிமாண்ட் காம்போனன்ட்ஸ் என்ன? கன்சம்ஷன், இன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். இங்கே அக்ரிகேட் சப்ளை காம்போனன்ட்ஸ், அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் சி, அக்ரிகேட் ப்ரைவேட் சேவிங்ஸ் விச் இஸ் எஸ், நெட் டேக்ஸ் பேமெண்ட் டி, பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர் விச் இஸ் ஆர்எஃப். கொடுக்கலையா அது? ஐ டிட் நாட் ரைட் திஸ் ஒன். ஓகே, ஆர். சரி, ஸோ அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். சார், நான் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், எனக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் வேணுமா? ரா மெட்டீரியல்ஸ் வேணும், லேபர்ஸ் வேணும், அதுக்கு நான் காசு தரணுமா? அதுதான் கன்சம்ஷன். நீங்கள் கன்சம்ஷன்னா ஒரு கன்சியூமர் அந்த இடத்துல அக்ரிகேட் டிமாண்டில் அங்கே கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு இப்போ ஹவுஸ் ஹோல்ட் கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கன்சம்ஷனுக்கு வேணும், அது வேற அந்த கன்சம்ஷன், அது கன்சியூமர் சைட்லேருந்து பார்க்கணும். இந்த கன்சம்ஷன்னா இவங்க சாப்பிட்றது அப்படின்னு இல்லை. அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசராக என்ன வேணும்? சப்ளையருக்கு, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ண என்ன வேணும்? ரா மெட்டீரியல் வேணும், ரா மெட்டீரியலில் தான் லேபர்ஸும் வேணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அவங்க காசு பே பண்ணும், அதுதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, அது சி. சார், அப்போ ப்ரைவேட் சேவிங்ஸ்னால் என்ன சார்? ஒரு சப்ளையராக நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு 100 ரூபீஸ் இன்கம் வந்து 100 ரூபீஸ் எனக்கு இன்கம் வருதுன்னு நினச்சிக்கலாம். டூ யூ திங்க் நான் 100 ரூபீஸ் தான் செலவு பண்ணிடுவேனா? டூ யூ திங்க் ஐ வில் ஸ்பெண்ட் ஆல் த 100 ரூபீஸ்? நோ. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் தட் ஐ வில் ஸ்பெண்ட் 80 ரூபீஸ். சே எக்ஸாம்பிள் ஐ எம் கெட்டிங் 100. வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஸ்பெண்ட் 80, ஐ வில் சேவ் 20. ஏன் அந்த 20 சேவ் பண்ணால் ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ்க்கு ஆகும். அப்போது நான் இத்தனை ஸ்பெண்ட் இந்த 80க்கு எதுக்கு பண்ணுவேன்னா, மேபி என்ன ரா மெட்டீரியல்ஸ், இது லேபர், இதெல்லாமே வாங்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்து இந்த 20 சேவ் பண்ணுவேன். அப்போது ஒரு சப்ளையராக இருக்க சொல்ல நான் என்ன பண்ணுவேன்? கன்சியூமும் பண்ணுவேன், என்னோடய மணியை நான் சேவும் பண்ணுவேன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் வந்துட்டு நெட் டேக்ஸ் பேமெண்ட். சார், டேக்ஸ் நான் பே பண்ணுவேன் சார். ஒரு சப்ளையராக இருக்க சொல்ல நான் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணுமா? என்ன டேக்ஸ்? இப்போ ஜிஎஸ்டி பே பண்ணும். சே எக்ஸாம்பிள், என்னோடய ஜிஎஸ்டி வந்துட்டு 50,000, நான் 50,000 கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணோம், அதுலேருந்து என்னெல்லாம் டிடக்ட் பண்ணலாம்னா, அங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஃபார்முலா கைஸ், திஸ் கேன் பி ஆஸ்ட் ஃபார் யோர் 2 மார்க்ஸ். ஓகே, 2 மார்க்ஸு கேட்கலாம். டேக்ஸ் 50,000 நினச்சிங்களேன். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், நம்ம இந்த 2 செக்டார் 3 செக்டார் 4 செக்டார் ஃபஸ்ட் சாப்டரில் படிக்க சொல்ல ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்ன? இந்த பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்டு, இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் தான். இப்போ இந்த 50,000 இருக்குதுன்னு நான் டேக்ஸ் பே பண்ணோம், நான் யாருக்கோ எங்கள் கம்பெனியில் பென்ஷன் ஒரு 5,000 பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். சப்சிடினா என்ன? சம்திங் விச் இஸ் கிவன் ஃபார் ஃப்ரீ. ஓகேவா, பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்குன்னு நினச்சிக்க, அவங்க ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள், அவங்களாம் ரொம்ப புவர் பீப்புள்னு நினச்சி அவங்களுக்கு 1,000 ரூபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அதுக்கு 1,000 பே பண்ணியிருக்கேன். இது புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? நான் டேக்ஸ் கவர்மெண்ட் பே பண்ண வேண்டியது எவ்வளோ? 50,000. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸு நான் பென்ஷன் ஒரு 5,000 பே பண்ணுறேன், சாரி, சப்சிடி 1,000, இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் இது எல்லாமே மைனஸ் பண்ணி நெட்டாக எவ்வளோ பே பண்ணுவோம்? 7,000 போச்சுனா எவ்வளோ? 43,000. ஸோ நான் டேக்ஸ் எவ்வளோ ஆக்சுவலாக பே பண்ணோம்? 50,000. அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணுறேன்? சார், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஏன் சார் டிடக்ட் பண்ணும்? நீ பென்ஷன் ஒருத்தருக்கு தரேன்னு நினச்சிக்க, அது நல்லது தானே, சொசைட்டிக்கு நல்லது தானே பண்ணுறேன். அப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னால் அதுக்கு டேக்ஸ் வேணும், அப்போ அதுக்கு டேக்ஸ் இல்லை. சப்சிடினா என்ன? ஃப்ரீயாக தர மாதிரி, ஒருத்தருக்கு ஃப்ரீயாக தரேன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லலாம்? ஓ, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கு இதுக்கும் டேக்ஸ் வாங்கணும். இன்ட்ரெஸ்ட் உங்கள்கிட்ட ஏன் இன்ட்ரெஸ்ட் நீ பே பண்ணுற? உங்கள்கிட்ட காசு இல்லை, அதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற, அது மேலே நான் டேக்ஸ் போட முடியுமா? போட முடியாது, அதுக்கும் டேக்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே உன்னோட பெனிஃபிட். 50,000 பே பண்ணணும், அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடி, இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே டிடக்ட் பண்ணிட்டு மொத்தமாக நீ இப்போ எவ்வளோ பே பண்ண கவர்மெண்ட்டுக்கு? 43,000. ஓகேவா, லாஸ்ட் ஒன், பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக ஒரு லெபனனில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சா, இப்போ அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா, ஓகே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையா, அப்போது இந்தியா வந்துட்டு சப்போஸ் அவங்களுக்கு காசு தராங்கன்னு வச்சுங்களேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வென் யூ ஆர் கிவிங் மணி இட் ஷுட் பி ஆடட் அஸ் அக்ரிகேட் சப்ளை. இது புரியுதா? ஸோ வாட் ஃபஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சி, அக்ரிகேட் ப்ரைவேட் சேவிங் இஸ் நெட் டேக்ஸ் பேமெண்ட், இந்த டேக்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மைனஸ் பண்ணோம், சப்சிடி மைனஸ் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணோம்,
பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர்ஸ். எக்ஸாம்பிள் என்ன, டொனேஷன். அதான் இப்போ சொன்னேனே, எக்ஸாம்பிள் கொரோனா ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். ஸோ வேறு கண்ட்ரிக்கு இந்தியா வந்துட்டு வேறு கண்ட்ரிக்கு காசு தராங்க. சே எக்ஸாம்பிள் லெட்ஸ் லைக் சவுத் ஆஃப்ரிக்கா, விச் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஏதோ வில்லேஜுக்கு ரொம்ப புவராக இருக்காங்க, அந்த கண்ட்ரி அவங்களுக்கு காசு கொடுக்க முடியல. ஸோ இந்தியா இஸ் கிவிங், இந்தியா நம்ம கம்பெனி தராங்கன்னா அந்த ஆர்எஃப்ஐ இங்கே ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சப்ளை தானே. சே எக்ஸாம்பிள் ஐ ப்ரொடியூஸ் எசென்ஷியல் பிவரேஜஸ், நான் ஃபுட்டு லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறேன்னு வச்சு, எக்ஸாம்பிள் கோக் பெப்சி இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நான் அவங்களுக்கோ கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கிவிங் தெம் இந்த கோக் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், அப்போ அவங்களும் நான் சப்ளை பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு ஃபாரினர்ஸ்னால் காசு ஒன்றி இல்லை, தே கேன் கிவ் கூட்ஸ் ஆல்சோ. சே எக்ஸாம்பிள் ஐ எம் மேனுஃபேக்சரிங் ரைஸ், நான் என்ன பண்ணுறேன், ரைஸ் அவங்களுக்கோ கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அதுவும் சப்ளை தான். நான் ஒன்று விற்றுட்டு எனக்கு காசு வந்தால் ஒண்டி சப்ளை இல்லை, அது இன்டர்நேஷ்னல் நான் ஃபாரினர்ஸ்க்கும் கொடுக்குறேன். சார் ஃபாரினர்ஸ்க்கு இங்கே ஆட் பண்ணி அப்போது லோக்கல் பீப்புளுக்கு, சார் அதான் லோக்கல் பீப்புளுக்கு இங்கே இருக்கேன் சப்சிடி இருக்கேன். ஓகேவா, புரியுதா? சப்சிடி இருக்குது, இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இருக்குது. ஓகே புரியுதா? அப்போது ஃபாரினர்ஸ்க்கு நீ எக்ஸ்ட்ரா ஏதோ தர சப்ளை பண்ணுற. எக்ஸாம்பிள் அவன் என்ன கொடுத்துருக்கான், டெக்ஸ்ட் புக்கில் டொனேஷன், எதுக்காக, ரிலீஃப் எஃபர்ட்ஸ், ஏதோ பெரிய பிரச்சனை அந்த இடத்துல போய் நீ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா. ஸோ யூ ஷுட் ஆட் தட். ஸோ ஃபார்முலா என்ன, அக்ரிகேட் சப்ளைஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரைவேட் சேவிங்ஸ், நெட் டேக்ஸ் பேமெண்ட், பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு ஃபாரினர்ஸ். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரைவேட் சேவிங்ஸ், நெட் டேக்ஸ் பேமெண்ட் அண்ட் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு ஃபாரினர்ஸ். எக்ஸாம்பிள் டொனேஷன், திஸ் கேன் பி ஆஸ்ட் ஃபார் யோர் ஒன் மார்க். பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர், கிவ் அன் எக்ஸாம்பிள், your answer should be donation which is for relief efforts. Donation na chumma kuduthuradala illa, relief efforts, edho or international crisis varudhu adu relief efforts kaga, if you are donating that can be added in your aggregate supply. Okay, purida? Okay, appo chinna inda curve z curve vandu fixed curve. Okay, fixed wages ah irundha andha chinna curve. So z1 idu periya periya curve சார். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார், இங்கே வேஜ் ஃபிக்ஸ்டாக இருந்தால் கர்வ் சின்னஸாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டும் சின்னஸாக இருக்கும், என்னோடய அவுட்புட்டும் கம்மியாக இருக்கும். நான் எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆவாக நான் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா, வேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா கர்வ் மேலே போகும், இட் வில் ரைஸ் 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 ரைஸ். எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு கம்பெனியில் 50 members வேலை செய்யலாம், மேக்ஸிமம் 50 members வேலை செய்யலாம். ஆனால் இப்போதுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அவ்வளோ பேரை வேலை செய்ய வைக்க என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் பண்ணுறேன், நான் 20 members வேலை செய்ய வைக்கிறேன், இதான் ஃபிக்ஸ்ட் வேஜ். நான் 50 members வேலை செய்ய வச்சேன்னா அதுதான் இந்த பாயிண்ட், அதுதான் இந்த பாயிண்ட். 20, 30, 40, 45 இவ்வளோ தூரம் எல்லாருமே வேலை செய்வேன். என்னோடய ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளோ, என்கிட்ட 50 machine இருக்குது, 50 பேர் வேலைக்கு வேணும் அப்படின்னா, ஸோ 50 பேர் வேலை சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 50 members வேலை செய்ய வைக்கிறேன், ஸோ இந்த பாயிண்ட் ரீச் ஆகிடும். ஓகேவா, திஸ் இஸ் கால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இந்த கர்வ் ரைஸ் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ 20 இருந்தால் இது, 20 மேலே வந்தால் அது ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வேரியபிள், உன்னோட வேஜஸ் வந்துட்டு ப்ரைஸும் வேஜும் வேரியபிளாக இருக்குது. வேஜ் ஜாஸ்தி ஆவாக, இப்போ நம்ம சொல்லிட்டோன்னு வச்சிங்களா, உங்களுக்கு நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க அந்த மாதிரி காசு தருவோம்னா, அப்போ என்ன பண்ணுவோம், டிஃபர் ஆகும், ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு காசு ஜாஸ்தியாக வரும்ல, அப்போ வந்து 20 members வந்து ஜாஸ்தி ஆகும்னா மேலே போயிட்டே இருக்கும் கர்வ். மேக்ஸிமம் எத்தனை பேர் வேலை செய்ய வைக்க முடியும் இந்த கம்பெனியில், 50 பேர். 50 பேர் மேலே வேலை செய்ய வச்சிங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு லாஸ். எங்க 50 machine தான் இருக்குது, 50 machineக்கு 50 பேர் தான் தேவை. நீங்கள் 60 பேர் போட்டிங்கன்னா அந்த 10 பேர் சும்மா இருக்குமால, அது இது தாண்டி போவோம்ல, அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வரைக்கும் வந்தவொன்னே ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு தான் இந்த Z1 curve என்ன ஆகுனா, அந்த Z1 curve இருக்குல்ல, டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் நீட்டாக ரெஃபர் பண்ணிக்கணும், இங்கே ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த Z1 curve என்ன ஆகும்னா வேர்டிக்கலாக ஆகிடும். எப்போனா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் ஆகணும்னா, இந்த Z1 curve இப்போ ரைஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த கர்வ் வந்துட்டு இந்த மாதிரி வேர்டிக்கல் லைனாக ஸ்ட்ரெயிட் லைனாக ஆகும். இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு மேலே எதுவுமே போக முடியாது. திஸ் இஸ் கால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். என்எஃப்ன்றது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஏ புரியுதா? Y-axis-ல எக்ஸ்பெக்டட் ப்ரொசீஜ்,
எக்ஸ் ஆக்சஸில் எம்ப்ளாய்மெண்ட், இட்ஸ் ஃபிக்ஸ்டு வேஜஸ், இது வேரியபிள் ப்ரைஸ் அண்ட் வேஜஸ். ஸோ இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 20 மெம்பர்ஸ் இருக்குது சொல்லுங்க, 20லேருந்து 50 மெம்பர்ஸ் இருக்குது சொல்லுங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 50 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியும். அந்த 50-20லாம் என்னோடய ஓன் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா? இந்த 50 மெம்பர்ஸ் தான் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ண சொல்லுவோம். அதுக்கு மேலே எம்ப்ளாய் பண்ணால் உனக்கு வேஸ்ட் தான். ஏன்னா இருக்கிறதே 50 மிஷினு, 60 பேர் போட்டிங்கன்னா அந்த 10 பேர் சும்மா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் டிஸ்கைஸ் எம்ப்ளாய்மெண்ட். புரியுதா? செகண்ட் சாப்டர், இப்போ நம்ம தேர்ட் சாப்டரில் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அவனை தூக்கிட்டாலுமே, அந்த 10 பேர் தூக்கிட்டாலும் திரும்பி 50 பேர் ஒர்க் போடுவான். அப்போ இதுதான் ரைட் பாயிண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஏ புரியுதா? அவன் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுக்குறான்? Z1 வந்துட்டு என்ன? லீனியர் கர்வ், வேஜஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். Z1 என்ன? நான் லீனியர். இங்கே என்ன சொல்கிறான்? வேஜ் இன்க்ரீஸ் ஆவாவா எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆவாவா வேஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, என்எஃப்னா என்ன? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? 50. ஓகேவா? புரியுதா? அதுக்கப்புறம் ப்ரைஸுக்கும் வேஜுக்கும் டிஃப்ரென்ஸ். ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்து வேஜ் கம்மியாக இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் வில் எம்ப்ளாய் லேபரர்ஸ் மோர். சார் எப்படி சார்? சே எக்ஸாம்பிள், மை ப்ரைஸ் இஸ் 50 ருபீஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. நான் வேஜஸ் எவ்வளோ தரேன்னா 20 ருபீஸ் தரேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? ஏங்க, நான் ஒரு ப்ராடக்ட் பண்ண 50 ருபீஸு, அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா லேபரர்ஸ், அவங்களுக்கு 20 ருபீஸ் தரேன். அப்போ என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் எவ்வளோ? 30 ருபீஸ். அப்போ இந்த மாதிரி இந்த டைமில் எனக்கு லாபம் ஜாஸ்தி வருது இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நிறைய பேரை கூப்பிட்டுக்குவேன். ஓகே, எனக்கு வர இன்கம் ஜாஸ்தி, வேலைக்காக வேஜஸ் கொடுக்குறது கம்மி. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் தட் ஐ வில் கெட் ப்ராஃபிட். ஹவு மச் ஐ வில் கெட் ப்ராஃபிட்? 30 ருபீஸ். புரியுதா? புரியுதா? ப்ரைஸ், ப்ராடக்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்து அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் 20 ருபீஸ், கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 20னா, அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? 30. ஏ புரியுதா? இப்போது அதே என்னென்னா ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கான். ப்ரைஸ் 40, வேஜஸ் 60. இதெல்லாமே நான் கொடுக்குற எக்ஸாம்பிள். வேஜஸ் 40, ப்ரைஸஸ் 40, வேஜ் 60னா உனக்கு எவ்வளோ? 20 ருபீஸ் லாஸ். அப்போ இந்த இடத்துல நீ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவியா? கண்டிப்பாக இல்லை. இன்ஸ்டெட் என்ன பண்ணுவா? பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண பார்க்குவீங்க, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுவீங்க. ஏன்? உங்களுக்கு ப்ராஃபிட் வரல, இங்கே லாஸ் இன்கர் ஆகுது. ஏ புரியுதா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யோர் ASF. ஓகேவா? ஏடிஎஃப் திருப்பி ரேப் அப் பண்ணுற பாருங்கள். ஏடிஎஃப் வந்துட்டு ஃப்ரம் கன்சூமர் சைட்லேருந்து பார்க்கணும், ASF வந்துட்டு ஃப்ரம் யுவர் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்க்கணும். ADF காம்பனன்ஸ் என்ன? C+I+G+X-M, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் எக்ஸ்போர்ட். ASF-க்கு என்ன ஃபார்முலா? C+S+T+RF. சி கன்சம்ஷன், எஸ் ப்ரைவேட் சேவிங்ஸ், நெட் டேக்ஸ் பேமெண்ட், ப்ளஸ் யுஆர்எஃப் யுவர் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு ஃபாரினர்ஸ். ஏ புரியுதா? புரியுதா கைஸ் தட்ஸ் இட் கைஸ். நான் என்ன பாயிண்ட்ஸ் எழுதுறனோ இதெல்லாமே எழுதிங்க. இஃப் யூ கோயிங் த்ரூ டெக்ஸ்ட் புக் இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். இதை புரிஞ்சுக்கணும். இஃப் யூ கோயிங் டு டெக்ஸ்ட் புக் கண்டிப்பாக புரியும். சார் இதை தொண்டி பார்த்தானா போதாது. இது பாயிண்ட்ஸ், இதை நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி டெக்ஸ்ட் புக்கில் படிங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஈஸிலி ஆஸ்க் மீ, ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் டுடே கைஸ். ஓகே, சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.